வணக்கம். சற்றுமுன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி டாஸ்மாக் கடைகளுக்கு தற்போது தமிழக அரசு முக்கிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. அதே போன்று பல முக்கிய மாற்றங்கள் ஒன்று கொண்டுவரப்பட்டாங்க. இளமை இப்போ நம்ம பிரீஃபை பார்த்தலாம், மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. உங்களுக்கு டாஸ்மாக் கடைகள் பற்றி பல்வேறு முக்கிய செய்திகள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலில் கீழே இருக்கிற ரெக்கார்ட் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். தற்போது நிலவரப்படி பார்க்கும்போது நாளை நாட்கள் அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி முன்னிட்டு டாஸ்மாக் கடைகள் கட்டாயம் செயல்படாது. நாளை நாட்கள் மட்டுமே கிடையாது, அக்டோபர் மாதம் 9ஆம் தேதியும் கட்டாயம் டாஸ்மாக் கடைகள் செயல்படாது. எந்த நேரங்கள் முதல் எந்த நேரங்கள் வரைக்கும் டாஸ்மாக் கடைகள் செயல்படாது அப்படின்னா தற்போது பார்க்கலாம். நாளை நாட்கள் மற்றும் அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி என 2 நாட்கள் கட்டாயம் செயல்படாது. நாளை நாட்கள் காந்தி ஜெயந்தி ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அக்டோபர் மாதம் 9ஆம் தேதி நபிகள் நாயகம் பிறந்தநாளை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து டாஸ்மாக் கடைகள் மற்றும் சில்லறை விற்பனை கடைகள் அனைத்தும் செயல்படாது என தற்போது தமிழக அரசு முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. அது மட்டுமே இல்லாமல் 1ஆம் தேதி ஆகிய இன்றைய நாட்கள் 10:00 AM 3ஆம் தேதி காலை 12 மணி வரைக்கும் மதுபான கடைகள் திறக்கப்படக்கூடாது. அதே போன்று வரும் 8ஆம் தேதி 10:00 AM முதல் வரும் 10ஆம் தேதி காலை 12 மணி வரைக்கும் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படக்கூடாது அப்படின்னும் விற்பனை செய்யப்படக்கூடாது அப்படின்னு. மீறி எவரேனும் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டு மதுபானங்கள் விற்கப்பட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என தற்போது மாவட்ட ஆட்சியர் அவர்கள் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டாங்க. இதன்படி பார்க்கும்போது இந்தந்த தேதிகளில் இந்தந்த நேரங்களில் கட்டாயம் டாஸ்மாக் கடைகள் திறக்கப்படக்கூடாது. அப்படி மீறி டாஸ்மாக் கடைகள் திறக்கப்பட்டாலோ இல்லை டாஸ்மாக் கடைகள் மற்ற இடங்கள்லேயோ மதுபானங்கள் விற்கப்பட்டால் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தற்போது ஒரு முக்கிய அறிவிப்புன்னு கொடுக்கப்பட்டாங்க. அதே போன்று டாஸ்மாக் கடைகளில் 5 ரூபாய் 10 ரூபாய் அப்படின்னா உயர்த்தப்பட்டு விற்கப்படக்கூடாது. இதுக்கப்புறம் வரக்கூடிய நாட்களில் கூகுள் பே ஃபோன்பே மூலயமாக டாஸ்மாக் கடையிலிருந்து மதுபானங்கள் வாங்கக்கூடிய நபர்களுக்கு ஸ்கேனிங் மூலயமாக அவங்களோட தொகையை வந்து செலுத்துறதுக்கு பல வசதிகள் கொண்டு வரப்போறதா இருக்காங்க. அதனால் கட்டாயம் 5 ரூபாய் 10 ரூபாய் அப்படின்னா கூடுதலாக வழங்கப்பட மாட்டாது. இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேனர் கொண்டு வந்தாங்க டாஸ்மாக் கடைகளில். ஸ்கேனர் எல்லாமே கொண்டு வந்தாங்க அப்படின்னா கட்டாயம் 5 ரூபாய் 10 ரூபாய் அப்படின்னா கூடுதலாக வாங்கப்பட மாட்டாது. அப்படி வாங்கப்பட்டால் உடனடியாக அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு புதிய எச்சரிக்கை ஒன்று கொடுக்கப்பட்டாங்க. நன்றி, வணக்கம்.